பேசுறதுக்கு கண்டிப்பா என்னுடைய குருவோட ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய துணையும் கண்டிப்பா வேணும் ஏன்னா நான் என்ன பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தே நேரம் அது எல்லாமே பேசுறோம் அதனால கண்டிப்பா எனக்கு அந்த ஆசீர்வாதமும் துணையும் வேணும் என்னுடைய பேர் சங்கீதா நான் கோவால இருக்க நான் இது யூடியூப் பார்த்து சாந்தி தேவி மேம் மூலமா தான் வந்தேன் சோ அவங்க கைட் பண்ணிட்டு ஆக்சுவலா நான் பலன் பாக்குறதுக்கு தான் போன் பண்ணோம் சோ எங்களுக்கு கைட் பண்ணாங்க நீங்க படிங்க உங்களாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பெரிய கண்டிப்பா குருவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏஎல்பி அச்சய லக்னம் அச்சயம்ன்றதுக்கு நான் சார் சார வீடியோ ஒன்னு பார்த்தேன் சோ அச்சயம் அப்படின்றதுக்கு அது பேர் வைக்கிறதுக்கே சார் எத்தனை வருஷம் சோ அத யோசிச்சு அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாரே ஒரு அச்சயம் மாதிரி அவர் ஒரு அச்சயத்தை உருவாக்கி இருக்கிறாருன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படியே சொல்லவே எனக்கு அவ்வளவு ஒரு குறிப்பா இருக்கு ஆஹ் இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறது அதை விட பெரிய விஷயம் ஆஹ் எல்லாரும் இப்போ ஒரு மாசத்துல எதுவுமே தெரியாது ஆஹ் தெரியாம வந்து ஒரு மாசத்துல ராசிக்கட்டங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஆதிபத்தியங்கள் எல்லாமே பலன் பார்க்கற அளவுக்கு சொல்றாங்கன்னா எல்லாராலையும் கண்டிப்பாக ஒரு அந்த அந்த மூலமா தான் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அந்த பலனை சொல்றதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு சாருக்கு ரொம்ப ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் நன்றி சொல்லணும் வணக்கம் ஆஹ் அப்புறம் அதுல ஒரு லைன் ஒண்ணு சாரோட இதுல வந்திருக்கோம் அந்த பழமொழிகள் அனுப்புறதுல உணர்வதும் உணர்த்துவதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு வாட்டி அதுல பார்க்கும் போது எனக்கு அது மனசுல ஒரு ஒரு நிகழ்வுக்கும் அதை நான் நினைச்சு பார்ப்பேன் உணர்வதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எனக்கு அது என்ன சொல்றது அதுக்கு சொல் சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு புரிதல் இருக்கு அந்த வார்த்தைகளுக்கு அது ஒரு பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஆனா அது வெளிப்படுத்துறதுக்கு வழி அஹ் சார் கொடுத்துருக்குறாங்க ஏஎல்பி மூலமா அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு மாசத்துல கத்துட்டு இருக்கிறேன் புரிஞ்சிருக்கிறேன் புரிஞ்சிருக்கிறேன் இது வந்து இந்த டைமுக்கு எந்திரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ நினைப்பேன் ஆனா எந்திரிக்க முடியாது ஒரு ஒரு நாளும் நான் எந்திரிக்கும் போது நைட் ஒரு மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பேன் டைம் ஆயிடுச்சோ லேட் ஆயிடக்கூடாது கரெக்டாக அந்த டைம்க்கு அட்டன் பண்ணிடணும் ஆன் பண்ணிடணும் ஆஹ் ஃபுல் எண்ட் வரை உட்காரனும் ஆஹ் கேக்கணும் சார் எப்ப வருவாங்க ஒரு வீடியோ பார்த்த ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் சார் எப்போ வருவாங்க எப்ப என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருக்கும் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு நாளும் லாஸ்ட் வீக் தான் அவரோட வீடியோ பார்த்தேன் ஒருத்தர் சொன்னது அதே மாதிரி எனக்கும் அந்த ஒரு ஆர்வம் ஆஹ் சார் எப்போ வருவாங்க அவர்கிட்ட பேசணும் ஆஹ் எண்ட்ல எல்லாரும் எல்லாரோட பேரை சொல்லிட்டு ஒரு அஹ் நல்லதுன்னு சொல்லும் போது என்னுடைய பேரும் சொல்லணும்னு ஒரு அவ்வளவு ஒரு ஆர்வம் அவர்கிட்ட பேசணும்ன்ற ஒரு ஆர்வம் எல்லார்கிட்டையும் எல்லா கிட்டயும் குரு கிட்டயும் பேசணும் ஒரு ஒரு நாளும் பேசணும் நம்மளுடைய அவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அது ஒரு பாக்கியம் உண்மையே எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கிற என்னோடது என் ஹஸ்பண்டு ரிலேஷன் எல்லாரும் போட்டு கத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் அந்த கனெக்டிவிட்டி பண்றது அது இன்னும் எனக்கு சரியான ஒரு ஆஹ் பாயிண்ட்ஸை எடுத்து சேர்த்து கொண்டு வர முடியல கொண்டு வர எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்றேன் ஸோ இது இதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய புரிஞ்சிக்கணும் நிறைய பார்க்கணும் ஸோ உங்க வீடியோஸ் டெய்லி டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தது இப்போ ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கிறதுனாலே அதுலேயே பாதி எனக்கு புரியுது சோ இதுல இருந்தும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஹ் இன்னும் கண்டினியூவா இத பண்ணணும் பாக்கணும் படிக்கணும் பிராக்டிஸ் பண்ணணும் உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் வணக்கமும் கண்டிப்பா எனக்கு தேவை குருவோட துணையும் உங்களுடைய துணையும் ரொம்ப தேங்க்யூ மேம் ஸோ ஆஹ் எல்லா டீச்சர்ஸும் டெய்லி ஆஹ் டீச்சிங் பண்றது ரொம்ப அருமை நாமளே ஒரு குழந்தைக்கு தர்றோம் ஒரு நாலு வாட்டி சொல்லி கொடுத்தனா அடுத்த வாட்டி என்ன இத்தனை சொல்லி கொடுத்தேன் அடிப்போம் ஆனா அப்படியெல்லாம் இல்லாம திரும்ப திரும்ப வந்து அவங்க அவ்வளவு ஒரு பொறுமையா நிதானமா யோசிக்குமா இப்ப என்ன பண்ணோம் நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்ம இவ்வளவு வயசு ஆயிடுச்சு திரும்ப அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணி நமக்கு அதை கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ மேம்